Hello students, exercise number 4.1 la third sum paakapom already second sum varaik paathirukom third sum enna indha paakaporam the third sum la enna solliranga appadina the third sum second sum base paniya varakudi sum da adala eppadi nama diagram convert pandrona sum easy mudinjadu adhe maari da indha statement nama diagram convert pandrona sum romba easy mudinjadu idha paathitinga appadina eppadi idha vechi diagram varayudhu appadina easy ah solliren ipo enna solliranga appadina a vertical stick of a length 6 meter அப்படினு சொல்லிருக்காங்க ஒரு வெர்டிகல் ஸ்டிக் இருக்கு அதனோட ஹைட் எவ்வளவு அப்படினா 6 மீட்டர் இருக்கு அப்படினு சொல்லிருக்காங்க சரியா 6 மீட்டர் அவ்வளவுதான் அது கொடுத்திருக்கது அவ்வளவுதான் கொடுத்திருக்காங்க அதையும் சொல்லியாச்சு சரியா காஸ்ட் எ ஷேடோ 400 சென்டிமீட்டர் அப்படினு சொல்லிருக்காங்க एक्चुअली இது மீட்டர்ல இருக்கு அங்க கொடுத்திருக்கறே என்ன கொடுத்திருக்காங்க சென்டிமீட்டர்ல இருக்கு 400 சென்டிமீட்டர் அப்ப அதை மீட்டரா கன்வெர்ட் பண்ணிருங்க 400 divided by 100 ஏனா சென்டிமீட்டர் மீட்டரா கன்வெர்ட் பண்ணா டிவைட் பண்ணனும் 100 ஆல அப்ப எவ்வளவு கிடைக்கும் 4 மீட்டர் அப்படினு சொல்லி கிடைக்குது அதனோட ஷேடோ இந்த ஸ்டிக் ஒன்னு இருக்குது இந்த ஸ்டிக்கோட ஷேடோ எப்படி இருக்கு அப்படினா 4 மீட்டர் இருக்கு அப்படினு சொல்றாங்க ஸ்டிக்கோட ஷேடோ அப்படி இருக்கு 4 மீட்டர் அதான் அவங்க சொல்லிருக்காங்க 400 சென்டிமீட்டர்னு சொல்லிருந்தாங்க நான் 4 மீட்டர் கன்வெர்ட் பண்ணி எடுத்துக்கேன் ஆன் தி கிரவுண்ட் அவள இருந்து கிரவுண்ட்ல வந்து ஷேடோ இருக்கு அப்படினு சொல்லி எழுதியாச்சு நெக்ஸ்ட் என்ன சொல்றாங்க அட் தி சேம் டைம் எ டவர் காஸ்ட் எ ஷேடோ 28 மீட்டர் லாங் அப்படினு சொல்லி சொல்றாங்க இங்க ஒரு டவர் இருக்குமா அதனோட ஷேடோ எவ்வளவு இருக்குமா 28 மீட்டர் இருக்கு அப்படினு சொல்லி சொல்றாங்க இங்க வந்து 4 மீட்டர் இருக்கு அதே அந்த டவரோட ஷேடோ எவ்வளவு இருக்கு அப்படினு சொல்லி பார்த்தோம் அப்படினா 28 மீட்டர் இருக்குது டவரோட ஷேடோ புரிஞ்சதா சோ அப்போ இந்த லைன் அப்படியே ஜாயின் பண்ணிருங்க ஜாயின் பண்ணிட்டோம்னா இந்த டவரோட ஹைட் தான் குவெஸ்டினா கேட்டிருக்காங்க சரியா क्वेश्चन ரைட் பண்ணி பாருங்க யூசிங் தி சிமிலாரிட்டி ஃபைண்ட் தி ஹைட் ஆஃப் தி டவர் சோ சிமிலாரிட்டி யூஸ் பண்ணி சம் செய்யணும் அப்படி சொல்லி சொல்லிருக்காங்க சோ சிமிலாரிட்டி யூஸ் பண்ணியும் சம் செய்யலாம் அல்லது இன்னொன்னு என்ன சொல்லிருக்கோம் பிபிடி யூஸ் பண்ணியும் செய்யலாம் ரெண்டுமே கிட்டத்தட்ட ஒண்ணுதான் பிபிடிக்கு என்னது இது ரெண்டும் பேரலலா இருக்கணும் சரியா அத மென்ஷன் பண்ணாம சம் செஞ்சீனா சிமிலாரிட்டி ஃபார்முலா தான் வேற ஒண்ணுமே கிடையாது இப்போ இது ரெண்டும் பேரலலா இருக்குனா போன சம்ல சொல்லி கொடுத்தது தானே அதாவது இந்த சைடு கொடுத்திருக்காங்க இந்த ரெண்டு சைடை நம்ம கண்டுபிடிச்சு சொல்லிருக்காங்க இந்த சைடுல ஒண்ணா தான் கண்டுபிடிச்சு சொல்லிருக்காங்க அப்ப थर्ड ஃபார்முலா யூஸ் பண்ணிக்க போறோம் என்ன ஃபார்முலா இந்த டிஸ்டன்ஸ் அப்படிதானே இதுக்கு நம்ம ஒரு நேம் கொடுத்துருமே இத ஓன்னு வச்சுக்கிறேன் இங்க தான அந்த ஒருல என்ன இருக்கு ஸ்டிக் நிக்குதா எஸ் ன்னு வச்சுக்கிறேன் இது வந்து ஒரு டவர் டி அப்படினு சொல்லி வச்சுக்கிறேன் அப்ப இந்த பக்கம் இத ஒரு ஏ பி அப்படினு சொல்லி வச்சுக்கிறேன் சரியா இப்போ நேம் கொடுத்து பாருங்க ஃபர்ஸ்ட் ஃபார்முலா என்ன எழுதலாம் ஓடி பை ஓஎஸ் ஓடி பை ஓஎஸ் ஈக்குவல் டு OB by OA. Oh, sorry. இப்போ நம்ம थर्ड ஃபார்முலா யூஸ் பண்ணனும். அதாவது இந்த parallel sides எடுத்துக்கணும். சரி அதனால இந்த பக்கம் எடுக்க வேண்டாம். ஃபர்ஸ்ட் என்ன எடுத்தேன்? OT தான எடுத்தேன். OT by OS தான. அப்ப OT முதல்ல எடுத்ததனால TB தான் இங்க பக்கம் எடுக்க போறோம். TB by SA. சோ அதான் நம்ம கண்டுபிடிக்கணும் ஃபார்முலா. ஃபார்முலா வந்துருச்சா? இப்போ நம்ம சப்ஸ்டிட் பண்ணா ஆன்சர் OT ஓட வேல்யூ என்ன? 28 மீட்டர். 28 மீட்டர் டிவைடட் பை OS ஓட வேல்யூ என்ன? 4 மீட்டர். ஈக்குவல் டு டிபி ஓட வேல்யூ தெரியாது டிபி தான் கண்டுபிடிக்கணும் ஹெச் அதே மாதிரி எஸ்ஐ ஓட வேல்யூ 6 இதே மாதிரி தான் போன சம் வந்துச்சு அதான் சொன்னா அதை பேஸ் பண்ணி வரக்கூடிய சம் தான் இதுவும் சோ அப்ப என்ன பண்ணலாம் 6 இந்த பக்கம் மல்டிபிளை கொண்டு போயிடலாம் 4 எல்லாம் கட் கொடுக்கலாம் ஆன்சர் கிடைச்சிடும் 7 அப்ப இந்த 6 கொண்டு இந்த பக்கம் மல்டிபிளை பண்ணிடலாம் 6 இன்டு 7 ஈக்குவல் டு ஹெச் அப்படின்னு சொல்லி கிடைக்கும் அப்ப ரெண்டையும் மல்டிபிளை பண்ணா 42 அப்ப ஹெச் இஸ் ஈக்குவல் டு 42 மீட்டர் அப்படின்றது தான் என்னது ஹைட் ஆஃப் தி டவர் சோ தான் ஆன்சர் Thank you.